ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராக்ஸலகம். நான் உங்கள் ரக்ஷிதா. ஸோ இன்றைக்கி ஒரு செம்மையான ஃபன்னான ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கும் சேர்த்து வ்ளாக் போடலாமே அப்படின்னு இன்றைக்கி ஒரு வ்ளாக் வீடியோ தான். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும். நான் போனது ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றனால வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனாலுமே வெயில் இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது சர்ச்சில். ஸோ எனக்கு ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே எடுத்ததுங்க. ஸோ சண்டே ரஷ் வேறு இருந்துக்கிட்டே இருந்தது, பிகாஸ் வீக்கெண்டுன்றனால நிறைய பேர் வெளிலலாம் போவாங்க இல்லையா. ஸோ ரோட்டில் ஜனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது, அப்புறம் குடிசை வீடெலாம் இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக குடிசை வீட்டில் ஒரு தடவையாவது போய் தங்கணும்னு ஆசை. ஏன்னா சின்ன வீடாக இருந்தாலும் எப்படி நம்ம சூப்பராக அடாப்ட் பண்ணி அங்கே நம்ம எப்படி வாழறோம் அப்படின்றத கற்றுக்கணும்னு. பெரிய வீட்டிலலாம் இல்லாமல் சின்ன வீட்லேயும் சூப்பராக வாழ கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இசையோட இணைந்த வாழ்க்கை எந்த. ஸோ அதனால பாட்டு கேட்டுகிட்டே தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் நாங்களும் விலாகில் இருக்கோம், நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்மூத்தாக அதையும் கேப்சர் பண்ணிட்டேங்க. அப்படியே பாருங்களேன் மேலே, செம்ம க்ரீனரி. அது மட்டும் இல்லாமல் சூரியன் பல்ல காமிக்குதுங்க. இப்பயும் இந்த டைம்லேயும் வந்து செம்ம வெயில் இருந்தது. என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃபி மோடில் எடுக்கும்போது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் நின்னோம், பார்த்தா டிராஃபிக்கு, ஏற்கனவே வெயில் இல்லை, அதுக்கு மேலே டிராஃபிக்கு ப்ளஸ் மெட்ரோ வேறு போடுறாங்களா, அப்படி இப்படி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் போகிற பிளேஸ் செம்ம வேர்த்தியான ஒரு ஹாப்பினஸ், அல்டிமேட் ஹாப்பினஸ் தரக்கூடிய பிளேஸ்ன்றனால ஓகே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போய் இன்னுமே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் போனேன் பார்த்தீங்களா, ஃப்ளாக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கலர் கலராக இருந்தது ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்ததுங்க. கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸ்லையும் இந்த மாதிரி செடி வளர்த்தனால எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த மாதிரி இடம், க்ரீனரி செரினிட்டி தரக்கூடிய இடம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே பிடிக்கும். என்னடா இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக வந்தோமே, தப்பாச்சே, கரெக்டாக ரெட் சிக்னல் போடணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து திரும்பி நாங்கள் நின்றுட்டோம் டிராஃபிக்கில். சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே, நின்று தான் ஆகணும்னு இருந்தால் நின்று தானே இப்போ ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் டிராஃபிக் முடிஞ்சு ஃபர்தராக நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே கோவில் அதெல்லாம் இருந்தது. செம்ம டிராஃபிக் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு இடம் போதுங்க. எல்லாருமே முட்டி மோதி ஒரு மாதிரி இருந்தோம், காரு ஆட்டோ பைக் அப்படின்னு எல்லா மூணு சைட்லேருந்தும் ஒரு மாதிரி இருந்தோம். பட் என்ன தான் இருந்தாலும் நாங்களாம் சேலஞ்சஸை போல்டாக பிரேவாக ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த டிராஃபிக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு சூப்பராக கரெக்டாக நாங்கள் போயிட்டோங்க. அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்ததுங்க. ஏன்னா இது அண்ணா நகர் சைடு அப்படின்றனால. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. சின்ன கடையிலேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் வந்தது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள், நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயிட்டுருந்தது. ஸோ அது வேறு நீங்களாம் யோசிக்கலாம், என்னடா இவ சுற்றிட்டே இருக்கா, அந்த இடத்துக்கு வரமாட்டிங்கிறாளே அப்படின்னு. பட் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனை வந்து பிக்கப் பண்ணும், அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் வந்து ஒரு ரியல் ஹீரோ தாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணாமல் எப்படி அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா தோ இவங்க தாங்க அந்த பர்சன். எஸ், எங்கள் அப்பா தான். என்னடா ஹீரோலாம் சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ தானே, ஆப்வியஸாக அவங்க தான். சரி, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு மூணு பேருமே வந்து அப்படியே ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டோம். நான் அதே மாதிரி பாட்டி கேட்டுட்டு ஜாலியாக போனேன், அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டே வந்தாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. சரி, கிட்ட நெருங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க, மேப்பெல்லாம் வேற பார்த்தாங்க. ஓகே, நம்மளும் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அண்ட் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வழியாக வந்தோங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருந்தது இது பார்க்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். எல்லோரும் கேட்டாங்க, என்னம்மா லொக்கேஷன் லெஃப்ட் சைடில் வந்து நீ என்ன அந்த சைடில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஓகே சரி, நாங்களும் கேமராவோட திரும்புவோம் அப்படின்னு இங்கே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைமல்டேனியஸாக மேப் வர செக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து லொக்கேஷன் கரெக்டாக தெரியணும் இல்லையா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோம். அப்புறம் கரெக்டான டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே எஸ் வந்தாச்சு அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் லொக்கேஷனை தாண்டி வந்துட்டோம் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில். ஸோ திரும்பி யூடர்ன் எடுத்துகிட்டு போனோம். அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சொன்னார், நீங்கள் கேட்குற இடம் இங்கே இல்லைம்மா, அது முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னாரு. சரி ஓகேப்பா, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன சந்து தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ட்ரும் ஆகிட்டோம். இந்த சந்தில் தான் நான் போனால் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் இருக்குங்க. எஸ், இட்ஸ் நத்திங் பட் ட்விஸ்டி டெய்ல்ஸ். ஸோ ட்விஸ்டி டெய்ல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பெட் தீம்டு ரெஸ்டாரண்ட். இந்த இடத்துக்கு போகணுன்னு என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை அம்மா அண்ட் அப்பா தான். இந்த பிளேஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணி செகண்ட் ஃப்ளோருக்கு போனோங்க. அண்ட் அகெயின் சொல்கிறோம், ட்விஸ்டி டெயில்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் செல்லப்பிராணிகள்லாம் இருக்கும், அதாவது டாக்ஸ் கேட்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ செம ஃபன்னாக இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறேங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டோங்க, பட் திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கேருந்து டாக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எவ்வளோ க்யூட்டாக ஓடுது பாருங்கள், எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு டாக் ஷோ பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. பேசிக்காக அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக ஷிட்ஸுஸ்லாம் ஓடி வரதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரெண்டு கண்ணெலாம் பத்தாதுங்க இந்த காட்சியை பார்க்க. பெட்ஸ் ட்ரூ ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. அண்ட் பாருங்கள் இப்படி தான் ஓடி வந்தது. எனக்கு திரும்பி இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸ் கூட வச்சுருக்காங்க. பெட்ஸ் பார்க்க ஒரு தனி கூட்டம், ஒரு பெரிய க்யூ நின்னனால ஓகே ரெஸ்டாரண்ட்டில் போய் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பெட்ஸை போய் ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ். நல்லா லைட்டிங்கோட செம கிளாஸியாக சூப்பராகவே இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுங்க. இந்த இடத்துக்கு அப்பா அம்மா நான் அண்ட் எங்களோட ஆட்டோ அங்கிளையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்காக அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அண்ட் அட் த சேம் டைம் அவங்க கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களையும் கூட்டின்னு வந்தோம். நாங்கள் நாலு பேர் மெனு கார்டை அலசி ஆராய்ஞ்சு சரி ஃபைனலாக இந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு டிசைடும் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் ஆர்டரும் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணணும் இல்லையா ஆர்டர் வர வரைக்கும். நானும் அங்கே இங்கே திரும்பி பார்த்துட்டு அப்புறம் ஃபோனில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக எந்த கவலையுமே இல்லாமல் காமாக இருந்தேங்க. ஸோ ஒரு வெயிட்டர் வந்து ஃபைனலாக ஒரு பிளேட் வச்சுட்டு போனாங்க. நானும் டிஷ்ஷு வரும்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 minutes கழிச்சு தான் டிஷ்ஷெல்லாம் வந்தது. பாருங்கள் எல்லோரும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் பிளேட்டை மட்டும் டேபிளில் வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஹாட்டாக இருந்தது. அட் த சேம் டைம் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுங்க. பேபி கார்ன், மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் அப்படின்னு போட்டு அப்புறம் வந்து நம்மளோட பட்டர் நான் அண்ட் ஹாட் கார்லிக் மஷ்ரூம் கிரேவி அதுவும் வந்தது. சர்வ் பண்ணி சட்டுப்பட்டு சாப்பிட்றலாம்ப்பா, ஏன்னா வந்து பெட்ஸ் தான் மெயின் எலிமெண்ட்டே, அவங்கள பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்தேன். பட்டர் நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருந்தது லைட்டாக, அட் த சேம் டைம் நல்ல பட்டரியாக இருந்தது. அதை கிரேவியில் தொட்டு ஒரு பைட் போயிட்டேங்க. லிட்ரலாக சாப்பாடு அவ்வளோ நல்லா இருந்தது, நான் நினச்சதோடையே சூப்பராகவே இருந்ததுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, பிகாஸ் குட் ஃபுட் இருந்தாலே செம்மையாக இருக்கும் இல்லையா. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பப்பீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கையில் ஸ்டாம்ப் வைக்கணுமா அப்படின்னாங்க. ஸோ பப்பி இல்லை அப்படின்னு க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாம்ப் வந்து என் கையில் வச்சாங்க. ஏதோ ட்வின்னிங்கிற பேரில் நானும் எங்கள் அம்மாவும் கை ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் கவுண்டரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து கையில் ஸ்டாம்ப் போட்டோம், உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டோம். சரிம்மா உள்ளே போகலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ தாங்க மெயின் இதே, கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், லிட்ரலாங்க வகை வகையாக ரக ரகமாக ஷிட்ஸூஸ், அதே மாதிரி பீகிள், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்லாம் இருந்தது. ஆனால் மெயினாக ஷிட்ஸூஸ் தாங்க இருந்தது. பாருங்களேன் எங்கள் அம்மா போய் கொஞ்சறாங்க, ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்க, எதையுமே விட்டு வைக்கவே தோணலை, எல்லாத்தையும் கொஞ்சணும் போல இருந்தது. பாருங்களேன் நான் இதை கொஞ்சிட்ருக்கேன், இது என் பக்கத்துலேயே ரொம்ப நேரம் உட்காந்துதுங்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த குட்டி சார்க்கு ஹேர் கட் இன்னும் பண்ணல போல இருக்குங்க, க்ரூமிங் பண்ணல போல இருக்குது, ஏன்னா முடியெல்லாம் ஃபுல்லாக கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்தது. பட் என்ன தான் பார்த்தாலும் செம க்யூட்டு தான் அது. இந்த பெட்ஸோட கண்களில் ஏக்கம் இருந்தது அண்ட் ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரியே இருந்தது. இதுவே நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துதுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே, நீங்கள் வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே எல்லா பெட்ஸும் அப்படியே உங்களை சூழ்ந்து வந்துடும், அப்படியே உங்களை வந்து பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே ஆசையாக இருக்கும். இந்த பெட்ஸ் எல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வரும்போது கவலையெல்லாம் மறந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல், எந்த ப்ராப்ளம்ஸையும் நம்ம யோசிக்காமல் ஜஸ்ட் அவங்கள மட்டும் அட்மையர் பண்ணுற மாதிரி இருந்தது. பாருங்கள் எப்படி சுற்றி சுற்றி வருது அப்படின்னு. அண்ட் இங்கேயும் வந்து ட்ரீட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு 50 rupees. ஸோ அதை வாங்கி நம்ம இந்த பெட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படி பெட்ஸுக்கு கொடுக்கும்போது அப்படியே இந்த பெட்ஸ் எல்லாம் நம்ம மேலே ஏறி தாவி நம்மளே சுற்றி சுற்றி வந்து பொருள்றது இப்படியெல்லாம் இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ பெட்ஸ் வந்து என்னையே சுற்றி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த டைமில் வந்து லிட்ரலாக எனக்கு அவ்வளோ 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 ஹாப்பியாக இருந்தது. நீங்களே வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸில் இந்த ஸ்மைல் உண்மையாக மனசார நான் ஹாப்பியாக இருந்ததுக்கான ஒரு அடையாளம் தான். பாருங்கள் நான் ட்ரீட்ஸ் பற்றி சொன்னேன்ல, அப்பா ட்ரீட்ஸ் கொடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள், இதை தான் நான் அப்போ சொன்னேன்.
இவ்வளோ பெட்ஸ் இருந்தாலும் ஒன்னோட ஒன்று சண்டை போடவே இல்லைங்க. அப்படியே மனுஷங்களை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்தது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் இதை பார்த்து கற்றுக்கணுங்க. நம்ம மனுஷங்களுக்கு நடுவில் சண்டை போடாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், யுனைட்டடாக இருக்கணும். வைலன்ஸ், இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது பிரதர்ஹுட் நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்கள் அப்பாவையும் என்னையும் சுற்றி தான் நிறைய பெட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. இங்கே இருந்த எல்லா பெட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. கலர்ஸாக இருக்கட்டும், ப்ரீடாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தம் ஷிட்ஸூஸாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே சிலது வேறு ப்ரீட்ஸும் இருந்தது. பட் காமிச்சது என்னவோ ஒரே அஃபெக்ஷன், ஒரே கேர் தான். அண்ட் பாருங்கள் நான் எப்படி இதை கொஞ்சிறேன்னு, இது என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது, என்னோடய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அவங்க கேட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேட் என்னை விட்டு நவுறவே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes என் மடியிலேயே படுத்து தூங்கிட்டே இருந்தது. அண்ட் இந்த பூனையை பாருங்களேன், நல்லா குட்டியாக க்யூட்டாக வெள்ளையாக இருக்குல்ல, இதுவும் என் மடியிலேயே தாங்க உட்காந்துட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு பூனையை வர நான் சேர்த்து விட்டேன், அதையும் என் மடியில் எடுத்து வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூனைகளோட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறேன். இது வந்து ஒரு வேற மாதிரி ஃபீலிங்க, வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த செகண்ட் கேட் பார்த்திங்கன்னா என் முடியை வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் நான் முடியை தூக்கி பின்னாடி போட்டேன், செம க்யூட்டாக பண்ணிச்சு. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டையும் எடுத்து என் மடியில் விட்டுட்டாங்க. ஸோ டோட்டலாக 3 cats இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கேட் வந்து மேலே ஏறிச்சு, ஆனால் ஓடி போயிடுச்சு சீக்கிரம். அண்ட் இன்னொன்றுங்க, சாரி வீடியோ ஆங்கிள் மாறிட்டே இருக்குது, ப்ளீஸ் இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எடுத்து கொடுக்குறேன். அண்ட் இதை பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டுங்க, இது ஃபுல்லாகவே சுற்றி கேட்ஸாகவே தான் இருந்தது. அண்ட் அங்கே அங்கே கேட்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டு வர இருந்தது. அண்ட் இந்த கேட் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்தது, பட் வால் மட்டும் ஆட்டிகிட்டே இருந்தது. அதோட கண் ரொம்பவே அழகாக இருந்தது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது பார்க்கவே. திடீர்னு ரெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் வந்து வெளில வந்து பார்த்தா ஷிட்ஸூஸ் எல்லாம் வந்து அங்கே இங்கே அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கு, செம டயர்டாக இருக்கும் போல் விளையாடி விளையாடி. ஸோ சரி நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சரில் அந்த பூனையோட கண்ணும் அதோட லுக்கும், செகண்ட் பிக்சரில் அந்த க்யூட்டான பாண்டிங்கும் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. அண்ட் நான் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவுமே அவ்வளோ செமையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்தோட பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது தாங்க பெஸ்ட் பிக்சர் ஆஃப் தி டே. அப்புறம் ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம பெட்ஸ் கிட்ட காமிக்கிற இதே அன்பை இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ், ஸ்ட்ரீட் கேட்ஸ் இவங்ககிட்டயும் காமிக்கணுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டு, வாட்டர், எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் வாட்டர் வந்து கொடுக்கலாம். நம்ம இவங்களையும் நல்லா பார்த்துக்கணுங்க. சரி எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீடு திரும்பியாச்சு. ரொம்ப மனசார அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் இந்த டே பார்த்திங்கன்னா பெஸ்ட் டேஸ் எவர் இன் மை லைஃப். ஏன்னா இவ்வளோ என்ஜாய் பண்ணதே கிடையாது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராக்ஸ் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.